பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன முக்கியமாக தேவை? இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு எதுவுமே இல்லாமல் ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங்கோடு வந்து ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி தரத்துக்கு ஒரு டீம் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி இன்னும் நீங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து கீழே கொடுத்துருக்கிற அவங்களோட வாட்ஸ்அப் லிங்க்கில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா போதும். அதுலேயே வந்து அவங்க உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் தேவையோ அதை பற்றி அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு மட்டும்னு சொல்லிட்டு தனியான ஒரு லிங்க்கும், அது மட்டும் இல்லாமல் சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும் வந்து ஒரு லிங்க்கும், மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு லிங்க்கும், மூணு லிங்க்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அந்த லிங்க்கை உள்ளே போயிட்டு யூஸ் பண்ணிக்கோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா இருந்தால் கேளுங்க வழங்கும் ஷாப்பிங் சந்தியா. என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஷாப்பிங் பண்ற வீடியோஸ் எவ்ரி மண்டே நீங்க நம்மளோட சேனலை நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணா டான்ஜூர் ஆர்ட்ஸ்க்கு இங்க ஷாப்பிங் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஸோ வாங்க உள்ள போய் கலெக்ஷன்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். சார், இந்த டான்ஜூர் பெயிண்டிங் பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல முடியுமா? உங்களுக்கு என்னால் எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது? நான் செவன்த்து படிக்கும் போதுலேருந்து ஆர்டிஸ்டாக இருக்கேன். ஓகே, சூப்பர். செவன்த்து ஓகே, அதாவது 1992. ஓகே, 1992 நான் ஆர்டிஸ்டாக இருக்கேன். ஓகே, அதுக்கப்புறமா வந்து சைன் போர்டு பண்ணிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நான் வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங் வந்து கிட்டத்தட்ட 14 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். 14 வருஷத்தில் வந்து நாங்கள் சப்ளை மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம். பிடிஐ ஷோரூம், பூம்புகார் ஷோரூம், அந்த கேலரிக்கெலாம் சப்ளை பண்ணிட்டுருக்கோம். ஆந்திரா, பெங்களூர் இந்த மாதிரி இடத்துல சப்ளை பண்ணுறோம். இப்போ வந்துட்டு நாங்கள் ஷோரூம் வச்சு ஒரு 2 வருஷம் ஆகுது. ஷோரூம் சொல்லும்போது ஒரு சின்ன கடை மாதிரி வச்சு மெயின்டைன் பண்ணிட்டுருக்கோம். இப்போ நல்லா போயிட்டுருக்கு. இப்போ இருக்கிற இந்த இதில் வந்து நீங்கள் இந்த டான்ஜூர் ஆர்ட் கேலரி பண்ணுறதுங்கிறது இட்ஸ் அ மாசிவ் கம்பேக். ஸோ அப்படி இருக்கிறச்ச நீங்கள் ஒரு பெயிண்டிங் பண்ணுறதுக்கு சாலிடாக எவ்வளோ நாள் எடுத்துக்கிறீங்க? பெயிண்டிங் வந்து சின்ன சைஸ்லேருந்து இருக்குது. ஒரு சின்ன பெயிண்டிங் அப்படின்னா ஒரு 10x8லேருந்து இருக்குது பெயிண்டிங். அது வந்து உங்களுக்கு ஒரு 3 to 4 days ஆகும். ஸோ பெரிய பெயிண்டிங் அப்படின்னா, இப்போ அந்த கிருஷ்ணர்லாம் நீங்கள் மேலே இருக்கிறத பார்த்தீங்க, அது வந்து உங்களுக்கு 1 month ஆகும். சாலிடாக? ஆமாம், சாலிடாக உங்களுக்கு 1 month ஆகும். இந்த பெயிண்டிங் சைஸை பொறுத்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுற டைம் ஆகும். இந்த 21st century இந்த தஞ்சூர் பெயிண்டிங்ஸ்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க நீங்கள் நம்புறீங்க சார்? இது நான் ஒவ்வொரு டைம் பண்ணும்போதும் டிஃப்ரெண்ட் பண்ணிட்டுருக்கோம். அதனால் எனக்கு இது வந்து நல்லா போயிட்டுருக்கு. நீங்கள் பிக்சரை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் என்னென்ன ஸ்டைல் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்ட்டு. நான் ப்ளாட்டோ இருக்கு, 3D இருக்குது, செமி அம்போசிங் இருக்குது, மூணும் இருக்குது. இதில் வந்து ஒர்க் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். நீங்கள் அந்த ஒர்க்கை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம பெயிண்டிங்ஸை வந்து பண்ணலாம், அதில் என்ன பண்ண முடியும்? ஸோ ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக நான் அவருக்கு ஹெல்ப் தான் பண்ணிட்டுருந்தேன். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ ஓரளவுக்கு ஒரு பெயிண்டிங்கை ஃபுல்லாக முடிக்கிற அளவுக்கு கற்றுக்கிட்டேன். ஓகே, தட்ஸ் சூப்பர். ஸோ இப்போ வந்து இதை நீங்கள் இப்போ கண்டினியூஸாக நீங்களும் அவங்க உங்கள் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி நீங்கள் இதில் ஒரு 14 to 15 years நீங்கள் இதை பண்ணிட்டு. ஆமாம் இல்லையா? ஓகே ஓகே வியூவர்ஸ், இப்போ இவங்க அந்த ஆர்ட் கேலரி பற்றி அவங்க ஃபுல்லாக நமக்கு ஒரு இது மாதிரி ட்ரிபியூட் மாதிரி கொடுக்க போகிறாங்க. ஸோ நம்ம அதை பார்க்கலாம். என் பேர் கவிதா, நான் அவரோட ஒய்ஃப். நானும் தஞ்சூர் பெயிண்டிங் தான் பண்ணிட்டுருக்கேன். இது தஞ்சூர் பெயிண்டிங் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி பண்ணுறது. ஸோ கிளாஸும் எடுக்கிறேன் நான். இது ஃபஸ்ட்டு வந்து பிளைன் போர்டு. பிளைன் போர்டில் இந்த கிளாத் ஓட்டியிருக்கேன். கிளாத் ஓட்டிட்டு மேலே ஒரு கோட்டிங் போட்டிருக்கோம். சாக் பவுடர் மிக்ஸ் பண்ணி ஒரு கோட்டிங் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஸ்கெட்ச் பண்ணுறது. ஸோ தஞ்சூர் பெயிண்டிங்கில் இத்தனை ஸ்டெப் இருக்குன்றதுக்காக இதை காமிக்கிறேன். இது ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு குந்தன் ஸ்டோன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் வந்து உங்களுக்கு இது வந்து தண்ணி மகுன்னு சொல்லுவோம். இது வந்து மக் ஒர்க். ஸோ அந்த தண்ணி மகு போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் இது. இதில் வந்து இந்த கோன் ஒர்க் பண்ணுவோம். இது வந்து 22 karat கோல்டு ஃபாயில். ஸோ அந்த டிசைன் மேலே இந்த ஃபாயில் ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அந்த ஃபாயில் ஒட்டினதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டோனை ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி இருக்கும். தென் இது கலரிங் பிகினிங் ஸ்டேஜ். ஸோ கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது டீ குட் ஃப்ரேமு. ஸோ கிருஷ்ணர்
அளவுக்கு ஒரு அழகான பெயிண்டிங்ஸ் கிடைக்கும் நமக்கு. இது வந்து விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி மூணு சேர்ந்த மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு வீடு பால் காய்ச்சிறச்சியோ இல்லை ஒரு புது வீட்டை வந்து இந்த இனோக்ரேஷன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கெல்லாம் இந்த மாதிரி மூணும் சேர்ந்த மாதிரி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். ஸோ இது ஃபாஸ்ட் மூவிங் தான். இந்த போர்டு வந்து உங்களுக்கு வந்து உட்டில் பண்ணுறது சாய்பாபா. இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணி பண்ணிக்கிறதோட இதோட வந்து ஏடி ஸ்டோனும் வச்சுருக்கேன். இந்த ஒயிட்டில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு டைமண்ட் ஸ்டோன். ஸோ இன்னும் கொஞ்சம் அழகாக காமிக்கிறதுக்காக இந்த முத்து எல்லாம் வச்சுருக்கேன். இப்போ எப்பவுமே தாஞ்சூர் பெயிண்டிங்கில் எப்பவுமே ஒரு ட்ரெடிஷ்னலான பின்னாடி கலர்ஸ் தான் கொடுப்பாங்க, ரெட்டு ப்ளூ. நான் இதில் கொஞ்சம் நான் சீனரியோட கொஞ்சம் வேற மாதிரி பண்ணியிருக்கேன் சாய்பாபா, கமர்ஷியல் ஒர்க். ஸோ இது ரவிவர்மா பெயிண்டிங். அந்த லேடி வந்து அன்னப்பறவையோட இருக்கிற மாதிரி ஒரு இது. ரவிவர்மா பெயிண்டிங்னா இன்னும் கஸ்டமருக்கு நடுவில் நிறைய வரவேற்பு இருக்கு. ஸோ அதை தாஞ்சூர் பெயிண்டிங் ஸ்டைலில் இன்னும் சேர்த்து பண்ணும்போது நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வாங்குறாங்க, ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ இதில் இன்னொரு மாடல் இது, இது ரவிவர்மா பெயிண்டிங் தான். இந்த லேடி பூ கட்டுற மாதிரி இருக்கும் இதில் பார்க்க. வெறும் தாஞ்சூர் பெயிண்டிங்கில் சாமி மட்டும்தான் அப்படின்னு நிறைய பேர் இல்லாமல் இதில் வித்தியாச வித்தியாசமாக என்ன பண்ண முடியும் ரவிவர்மா பெயிண்டிங்கில் இந்த தாஞ்சூர் பெயிண்டிங் ஸ்டைல் யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அன்னம் இதை வந்து மிரர் சேர்ந்த மாதிரி வச்சு. ஸோ இது யாராவது ஒரு பர்த்டேக்கோ எதாவது ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக. அதுக்கப்புறம் இதில் மிரரும் இருக்குது. இந்த மிரர் எல்லாம் உங்களுக்கு டைமண்ட் ஸ்டோன் வச்சு பண்ணியிருக்கேன். மாவில தோரணமும் இது வந்து உட்டில் இருக்கு உங்களுக்கு லீஃபு. இதில் நான் தாஞ்சூர் பெயிண்டிங் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். இந்த மணி எல்லாம் போட்டு வாசலில் கட்டினா ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்க்கறதுக்கு. இது பேரட், இது தாஞ்சூர் பெயிண்டிங் ஸ்டைலில் இந்த பேரட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் கிஃப்ட் கொடுக்க நிறைய வாங்குறாங்க. இது வந்து அக்ரலிக் கலரில் யூஸ் பண்ணியிருக்கு. இதுலேயும் தாஞ்சூர் பெயிண்டிங் ஸ்டைலில் தான் பண்ணியிருக்கேன். இது என்னோட தாத்தா பாட்டியோட ஃபோட்டோ. ஸோ இதெல்லாம் டைமண்ட் ஸ்டோன் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த முத்தெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. இது வந்து செமி எம்போசிங், கொஞ்சம் நல்லா இதெல்லாம் வந்து ஹைட்டாக இருக்குது பாருங்கள், கொஞ்சம் ஹைட் பண்ணியிருக்கிறதுனால இது செமி எம்போசிங். இது பின்னாடி இந்த கர்டன்லாம் போட்டு இந்த ரெட்டில் டிசைன் போட்டுக்கலாம், இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. இந்த விளக்கையெல்லாம் வந்து தொங்குறது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக, நார்மலாக இருக்கிற பாலாஜி விட இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணால் எப்படி அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த முத்து எல்லாம் வச்சுருக்கேன். இந்த விளக்கெல்லாம் தொங்குறது ரொம்ப அழகாக. செஞ்சிருக்க கிளாக்கு நிறைய பேர் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணலாம். அதில் அந்த ரெட்டை கிளியும் போட்டிருக்கிறது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்க. ஏன்னா எப்பவுமே நிறைய பேர் ஃபங்க்ஷனுக்கு கிளாக் தானே ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ இது இன்னும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கிளாக் வந்து இந்த மாதிரி போடுறச்சு. இதெல்லாம் வந்து சின்ன பெயிண்டிங். ஸோ 10x8லேருந்து இருக்கு என்கிட்ட. ஸோ இங்கே நானே ஒர்க் பண்ணுறதுனால இன்னும் காஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் சீப்பாக இருக்கும். எனக்கு பெயிண்டிங் எல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு 1 month ஆகும். இது தாஞ்சூர் பெயிண்டிங் மட்டும் இல்லாமல் தாஞ்சூர் பெயிண்டிங் மெட்டீரியல்ஸும் நான் சேல் பண்ணுறேன். இது வந்து குந்தன் ஸ்டோன், இது வந்து ஜெய்ப்பூர் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. இந்த தாஞ்சூர் பெயிண்டிங்க்கு யூஸ் பண்ணுற ஸ்டோன்ஸ்
இப்போ இன்னும் இல்லாமல் இப்போ தாஞ்சூர் பெயிண்டிங் இந்த ஸ்டோன்ஸுக்கு எல்லாம் ஏடியும் யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். ஸோ இது வந்து உங்களுக்கு டைமண்ட் ஸ்டோனும் நான் சேல் பண்ணுறேன். இதெல்லாம் உங்களுக்கு டைமண்ட் ஸ்டோன்ஸ். அப்புறம் சின்ன சின்ன கிஃப்ட் மாதிரி இந்த பேங்கிள், இந்த பேங்கிளில் முத்து எல்லாம் வச்சு இது இது எல்லாமே 22 கேரட் கோல்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே இது ஃபங்க்ஷன்லாம் போனால் இந்த ஒரே ஒரு பேங்கிள் போட்டாலே போதும். அதுக்கப்புறம் கிளிப்ஸ், அப்புறம் கிளிப்லேயும் நான் தாஞ்சூர் பெயிண்டிங் ஸ்டைல் யூஸ் பண்ணியிருக்கேன். இது தாஞ்சூர் பெயிண்டிங் எல்லா மெட்டீரியல்ஸுமே நான் இங்கே வந்து சேல் பண்ணுறேன். இது ஃபாயில், இது தாஞ்சூர் பெயிண்டிங் ரொம்ப முக்கியமானதே இதுதான். ஸோ ஃபாயிலையும் யூஸ் சேல் பண்ணுறேன். இது இல்லாமல் வந்து கிளாஸஸும் எடுக்கிறோம் நாங்கள். ஸோ நானே என் ஹஸ்பண்ட் தான் இங்கே கிளாஸ் எடுப்போம். ஸோ தாஞ்சூர் பெயிண்டிங் கிளாஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கால் பண்ணலாம். ஃபுல் ஃப்ளெட்ஜாக இப்போ நீங்கள் இதை பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு பிஹைண்ட் இதில் யார் யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கங்கிறத எங்களுக்கு சொல்ல முடியும். எனக்கு ஒரு 5-6 பேர் ஒர்க் பண்றாங்க. ஓகே, இப்ப ஷாப்ல வந்து நாங்க 2 பேர் தான் இருக்கோம். எங்க சித்தி தான் இவங்க, இவங்க ஒர்க் பண்றாங்க. உங்க நேம் மேடம் ஜி? ஓகே. இன்னைக்கு நம்ம வந்து கிருஷ்ணா தாஞ்சூர் ஆர்ட் கேலரியோட ஃபுல் இது நம்ம பார்த்தோம் இன்னைக்கு. ஸோ வந்து அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம். ஸோ தோஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட், நீங்கள் அவங்கள டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம் இன் கேஸ் ஆஃப் பெயிண்டிங் இல்லை கிளாஸ் எடுக்க கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி. அண்ட் தென் நீங்கள் இதை மெட்டீரியல்ஸை வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் அந்த நம்பரை ஃபர்தராக காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.